இந்தியாவோட ஜனத்தொகை 120 கோடிக்கு மேலே. இதில் 10% கீழே இருக்கிறவங்க தான் விமானத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்படி விமானத்தில் பயணிக்கிறவங்கள அதிகரிக்கவும் விமான சேவையை எளிதாக்கவும் இந்திய அரசு, மத்திய அரசு ஒரு கொள்கையை வடிவமைச்சிருக்கு. இந்திய விமான போக்குவரத்து கொள்கை அப்படின்றது அந்த கொள்கையோட பேர். இதே போல் உயிரி எரிபொருட்கள் கொள்கைன்னு ஒரு கொள்கை இருக்குது. அதாவது பயோடீசல், உயிரி எரிபொருட்களை கொண்டு செய்யக்கூடிய எரிபொருள் அது. அந்த உயிரி எரிபொருட்களை நாம் இந்தியாவில் எந்த நிறுவனமும் பயன்படுத்துறது கிடையாது. ஏறத்தாழ வருஷத்துக்கு 100,000 டன் பயோடீசல் உற்பத்தி செய்யப்படுது. அது முழுக்க முழுக்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் அந்த பயோடீசலை வாங்குறதில்லை. ஸோ இந்திய எண்ணெய் நிறுவனம் அதை வாங்கவும் ரயில்வே போன்ற பிற துறைகளில் அந்த பயோடீசலை பயன்படுத்தவும் வகுக்கப்பட்டது தான் உயிரி எரிபொருள் கொள்கை. இதே போல் இன்னொரு கொள்கை இருக்குது, தேசிய மின்சார கொள்கை. அந்த மின்சார கொள்கை அடிப்படையில் தான் மாநில அரசோட கலந்து பேசி ஒட்டுமொத்த உற்பத்தி அளவு, பயணீட்டு அளவு இதெல்லாம் சேர்த்து மின்சார கட்டணம் நிர்ணயம் செய்யப்படுது. இதே போல் இன்னும் சில கொள்கைகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு இந்திய ஆற்றல் கொள்கை, சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரம், காற்றாலய மூலையிலிருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரம், இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிறது தான் இந்திய ஆற்றல் கொள்கை. ஆனால் இவ்வளவு கொள்கைகள் இருக்கும்போது ஒட்டுமொத்த இந்திய மக்களோட நேரடியாக தொடர்புடைய ஒரு பொருள் பெட்ரோல் மற்றும் டீசல். இந்த பெட்ரோல் டீசல் விலை அடிக்கடி ஏறுமுகமாகவே இருக்குது. இந்த பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயம் செய்வதற்கு மத்திய அரசு என்ன கொள்கையை வச்சுருக்கு? மத்திய அரசிடம் இருக்கும் கொள்கை தான் என்ன? உதாரணத்துக்கு 2005 வாங்கிய ஊதியமோ, 2010 வாங்கிய ஊதியமோ, 2015 வாங்கிய ஊதியமோ மாறுபட்டுருக்கு. ஆனால் என்னுடைய வாழ்க்கை தரம் மாறவே இல்லை. என்னுடைய உழைப்போட பெரும்பகுதியை எரிபொருள் பெட்ரோல் மற்றும் டீசல் உறிஞ்சி எடுத்துக்குது. அப்படின்னா இதுக்காக ஒரு கொள்கை இருந்தால் மட்டும்தானே நம்ம அந்த மாற்றத்துறைக்கு நகர முடியும். பெட்ரோலிய பயன்பாட்டை குறைப்பதற்குன்னு அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர்னு பல நாடுகள் ஒரு கொள்கையை வடிவமைச்சிருக்காங்க. அதன் மூலிமா தனிநபர் வாகனங்களை செல்வதற்கான தடைகள் சில நாடுகளில் இருக்குது. ஒட்டுமொத்தமாக இவ்வளோ தான் பெட்ரோலை பயன்படுத்தணுன்ற சில கொள்கைகள் அந்த நாட்டில் இருக்குது. அதுபோல் நமக்குன்ட்டு ஏதேனும் ஒரு விஷயத்தில் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் செய்யப்படுறதுலையோ இல்லாட்டி பயன்பாட்டிலேயோ ஏதேனும் ஒரு கொள்கை இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த பெட்ரோல் சுமையிலிருந்து மீள முடியும். ஸோ இந்த இடத்துல நாம் முக்கியமாக தேவைப்படுறது பெட்ரோல் விலை நிர்ணயம் செய்யப்படுறதில் மத்திய அரசுக்கிட்ட என்ன கொள்கை இருக்குன்றதான் நம்மளுடைய கேள்வி. அந்த விஷயத்தில் ஒரு கொள்கையை நம்ம வடிவமைச்சா நம்ம மாற்றுத்துறைக்கு நகருவோம்.